எனக்கு என் தலைவர் கலைஞர் பேச்சு தவிர உலகத்திலே எந்த பேச்சும் என்னை மயக்காது. ஆனால் இன்றைக்கு அவருடைய மகன் அப்பாவையே தோற்கடித்து விட்டு என்னை மகிழ்ச்சியை திளைக்க வைத்து விட்டார். இந்த ஆட்சியினுடைய நான் சில நேரங்களில் அவரிடத்தில் கோபம் கூட வரும். காரணம், உட்கார்ந்து பேச மாட்டேன்கிறாரே, நாலு பேர் உட்கார்ந்து பேச மாட்டேன்கிறாரே என்று. ஆனால் பேசியிருந்தால் கூட இப்படிப்பட்ட திட்டங்களை உங்களால் தயாரித்திருக்க முடியாது, குழப்பி விட்டிருப்போம். ஆனால் தனியாக நீங்கள் சிந்தித்ததால் தான் இத்தகைய திட்டங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். இன்று காலையில் தொலைக்காட்சியில் வரும்பொழுது ஒரு பேட்டி கேட்டார்கள். நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஓராண்டுகளாக இந்த ஆட்சியில் பாராட்டி பேசுகிறீர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சிக்கும் எப்பொழுது இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார்கள். அதில் என்ன வித்தியாசம், அதுவும் சிறப்பு இதுவும் சிறப்பு என்று சொன்னேன். இல்லை, ஏதாவது சொல்லுங்கள் என்றார். முத்தமிழறிஞர் கலைஞர் மாஸ், நம்முடைய முதலமைச்சர் லெவல் வேற அப்படின்னு. இவருடைய லெவல் வேற. இந்தியாவே இன்று திரும்பி பார்த்து என்னென்ன திட்டங்கள் போடுகிறது, என்னென்ன வழியில் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று உன்னித்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராசர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்கிற ஐம்பெரும் தலைவர்களின் கொள்கை வழியில்தான் இந்த அரசு பயணப்படுகிறது என்கிற அந்த கொள்கை பிரகடனம் முதல் முறையாக உங்களால் தான் இந்த அவையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் அமைத்து விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மணிமண்டபம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் வகையில் 58 பேருக்கு பணி நியமனம் போன்ற நடவடிக்கைகள் தமிழக மக்களின் பாராட்டை பெற்றன. தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாடெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் ஒழித்த ஒரு பாடல் நம்முடைய முதலமைச்சருடைய பெயரை சொல்லி தளபதிதான் வராறு தமிழகத்தில் விடியல் தராறு என்ற பாடலுக்கேற்ப இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு விடியல் என்பது ஓராண்டு காலத்தில் விடியல் ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஓராண்டு ஆட்சி என்பது விடியலுடைய ஒளி கீற்றாக அமர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் பாதுகாப்பை உணர்ந்திருக்கிறார்கள், எல்லோருக்கும் நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், உங்கள் கையிலே ஒரு மனுவை கொடுத்தால் அது நடக்கும் என்று ஒரு ஏழை பெண் நம்பிக்கை வைத்திருக்கிறார், அதை சொன்னார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இன்றைக்கு இங்கே பிறந்திருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாநில அரசு பொறுப்பேற்றதற்கு பின்பாக பல்வேறு இடங்களில் திராவிட மாடல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய முதல்வர் கூட இது அனைவருக்குமான ஆட்சி என்று சொல்கிறார். இது என்னுடைய ஆட்சி என்று அவர் சொல்வதில்லை. மகிழ்கிறோம், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிதான் ஒரு நீடித்த நிலையான வளர்ச்சியாக இருக்கும் என்கின்ற உங்கள் உணர்விலே நாங்கள் ஒன்றுபடுகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.